Happy birthday. Happy birthday. Happy birthday. Hey guys, welcome back to my channel. So, in this video, you can display an amazing birthday wishes video full screen. So, video Subscribe to my channel. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அலைன் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட அலைன் மோஷன் அப்ளிகேஷன் இல்லைனா நான் யூஸ் பண்ணக்கூடிய இதே வெர்ஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெண்டு எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் எங்கே இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர்ன்ற ஐக்கான் வரும். ஸோ ஷேரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அலைன் மோஷன் ஆப் வரும். ஸோ அலைன் மோஷன் ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க் வந்து அலைன் மோஷன் ஆப்பில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இம்போர்ட் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீட் மார்க் ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க்கோ அப்புறம் ஷேக் அபைட் ப்ரீசெட் லிங்க்கோ கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க்குமே வந்து நீங்கள் அலைன் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஷேக் அபைட் பீட் மார்க் ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த சாங்கோட பீட் மார்க் ஏற்ற மாதிரி நான் வந்து புக் மார்க் வந்து செட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ்க்கான அனிமேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் 3 dots பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லிரிக்ஸ்மே வந்து இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அகைன் வந்து அடுத்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அடுத்த லிரிக்ஸை வந்து இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த ஃபாண்டோட ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபாண்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அலைன் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ ஆல் ஃபாண்ட் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. ஸோ இல்லைனா நான் யூஸ் பண்ணக்கூடிய இதே ஃபாண்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி அலைன் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து கரெக்டாக வந்து லிரிக்ஸோட எண்டில் வச்சுருங்க. ஸோ இந்த புக் மார்க்கில் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ இல்லைனா யாரோட ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோஸை கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ண. ஸோ ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் 3 dots பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அடுத்த புக் மார்க் வந்து எங்கே இருக்கோ ஸோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் அண்ட் ஸோ கரெக்டாக அந்த புக் மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து சைடில் 3 dots பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்பயுமே உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மூணாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்
ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபோட்டோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோ கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து அடுத்த புக் மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணி கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து சைடில் 3 dot பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து அடுத்த புக் மார்க்கில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபோட்டோவை வந்து கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி இந்த சாங்கில் எங்கெங்கெல்லாம் புக் மார்க் வந்து இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைடில் 3 dot பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ நம்ம எடிட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு 3 dot பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அங்கே வந்து காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் 3 dot பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்டை காப்பி பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ நம்ம எடிட் பண்ணக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 3 ஃபோட்டோக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 3 ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோக்கு பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு கரெக்டாக வந்து 4th ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 4th and 5th ஃபோட்டோவுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து 3 ஃபோட்டோவுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்டை காப்பி பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து எஃபெக்ட்குள்ளே போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஃபோட்டோவுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு கரெக்டாக வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் மீடியான்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. ஸோ மீடியான்ற ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த 2 PNG இமேஜுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 PNG இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த பர்த்டே பிஎன்ஜி இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க, அதுக்குள்ளே வந்துட்டு மூவ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு கரெக்டாக வந்து இந்த வீடியோ வந்து எங்கே எண்ட் ஆகுதோ ஸோ அங்கே வரைக்கும் இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ வீடியோட எண்டில் வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியான்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிஎன்ஜி இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த பர்த்டே பிஎன்ஜி டெக்ஸ்ட் இமேஜை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக ஆட் பண்ணமோ ஸோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து வீடியோட எண்டில் வந்துடுங்க. ஸோ வீடியோட எண்டில் வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு கரெக்ட் இந்த இமேஜை வந்து பிஎன்ஜி டெக்ஸ்ட் இமேஜுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் தான். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம கேன்மாஸ்டர்லேயும் ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருப்போம். ஸோ இதே சாங்கை வச்சு கேன்மாஸ்டர் ஆப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணி எடிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ வேணுன்றவங்க கேன்மாஸ்டர் ஆப்பில் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டட்டா பை.